நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த தும்பை கிராமத்தை சேர்ந்தவர் தான் நாராயணன். வயது 52, குடும்பத்துடன் பெங்களூரில் வசித்து வருகிறார். இவருக்கு 3 மகள்கள் இருக்கிறார்கள். மூத்த மகளுக்கு வரும் 25ஆம் தேதி பெங்களூருவில் திருமணம் நடக்க உள்ளதையொட்டி சொந்த ஊரான தும்பை கிராமத்தில் உள்ள உறவினர்களுக்கு திருமண அழைப்புதல் கொடுக்க சென்றனர். இந்நிலையில் தான் நேற்று அனைவரும் கிராமத்திற்கு அருகில் உள்ள விவசாய கிணற்றில் குளிக்கவும் சென்றனர். கிணற்றின் படிக்கட்டில் அமர்ந்து குளித்துக் கொண்டிருந்த போது நாராயணனின் இளைய மகளான கல்லூரி மாணவியான சுதா வயது 19 நிலை தடுமாறி கிணற்றில் விழுந்து தண்ணீரில் மூழ்கினார். தகவல் அறிந்து செய்யாறு தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து சுதாவை மீட்டு செய்யாறு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் சுதா ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர். கதறி அழுத பெற்றோர்கள் தங்களின் மகள் இறந்தாலும் அவருடைய கண்கள் மற்றவர்களுக்கு ஒளி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து கண் தானம் செய்ய விருப்பமும் தெரிவித்தனர். அதன் பேரிலே செய்யாறு தன்னாளர் அமைப்பு உதவியுடன் காஞ்சிபுரம் தனியார் மருத்துவமனைக்கு சுதாவின் கண்கள் தானமாகவும் வழங்கப்பட்டது.